சனாதானத்தை ஒழிப்பேன்னு சொன்னா நிச்சயமாக இந்த தீபாவளியில நரகாசுரர்களாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக மக்களால் ஒழிக்கப்பட வேண்டியதாக இருக்கின்றது. அன்பார்ந்த சென்னை ஊடக சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு தீபாவளி தினம் எப்படி தீமைகளை அகற்றி இன்றைக்கு ஒரு நன்மையான நாள் நரகாசுரனை வதம் செய்து அதை கொண்டாடும் விதமாக இன்றைக்கு நாம் உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழ் மக்கள் தீபாவளியை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த தீபாவளி திருநாளில் நம்மளிடத்தில் இருக்கின்ற தீமைகளை அகற்றி பொறாமைகளை அகற்றி துரோகங்களை அகற்றி நல்ல எண்ணம் நல்ல செயல் நல்ல நேர்நோக்கு பார்வையோடு இந்த தேசத்தை முன்னெடுத்து செல்வதில் நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 2047 நம்ம பாரத நாடு ஒரு மிகப்பெரிய வளர்ந்த தேசமாக இருக்க வேண்டும் என்பது அந்த நோக்கி இந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்காக நாம் அனைவரும் இணைந்து 2047 நம்மளுடைய பாரத நாடு ஒரு வல்லரசாக நாடாக ஆவதற்கு இந்த தீபாவளி நாளில் இந்த தேசத்தினுடைய வளர்ச்சி இந்த தேசத்தினுடைய ஒற்றுமை ஜாதி மதம் இனம் மொழி அனைத்தையும் கலந்து அனைத்தையும் கலைந்து நம்மளுடைய இந்த தேசத்தினுடைய முன்னேற்றத்திற்காக நாம் அனைவரும் பாடுபடுவோம் என இந்த தீபாவளி நாளில் நாம் உறுதியேற்பதோடு இந்த தீபாவளி கொண்டாடி கொண்டிருக்கின்ற நம்மளுடைய சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் பெரியோர்கள் உங்கள் அனைவருக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் என்னுடைய மனமார்ந்த தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். சார், பல்வேறு பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லக்கூடிய முதலமைச்சர் தீபாவளி பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லணும்னு பல்வேறு தலைவர்களும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. எப்படி பார்க்க இது வந்து ஒரு ஒரு வருஷம் வருஷம் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இது வந்து ஒரு துரதிருஷ்டவசமானது. அதாவது அவர் சாமி கும்பிடலன்னா அது தனிப்பட்ட ஸ்டாலினா ஓகே, ஆனால் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் இந்து பண்டிகைகள் குறிப்பாக தீபாவளி விநாயகர் சதுர்த்தி போன்ற விழாக்களுக்கு அவர் வாழ்த்து சொல்லாதது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அவர் மற்ற விழாக்களுக்கு போகாமல் இருந்தால் பரவாயில்ல, கொல்லா போட்டுட்டு போய் கஞ்சி குடிக்கிறாரு, அது வந்து பண்டிகை இல்லையான்னு தெரியல. அதே போயிட்டு மற்ற இடங்களில் போயிட்டு சர்ச்சில் போயிட்டு கேக் வெட்டர் போங்க, நம்ம வேண்டான்னு சொல்லலை, நீங்கள் எங்கே வேணாலும் போங்க, ஏன்னா நம்ம அனைத்து மக்களையும் மதிக்கக்கூடியவர்கள் அனைத்து மக்களுடைய பண்டிகைகளும் கொண்டாட வேண்டும். அதே போல் தீபாவளிக்கும் வாழ்த்து சொல்வதில் தவறில், உங்களை என்ன நெருடல் இருக்கிறது? சனாதானத்தை ஒழிப்பேன்றீங்க, சனாதானத்தை ஒழிப்பேன்னு சொன்னால் நிச்சயமாக இந்த தீபாவளியில் நரகாசுரர்களாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக மக்களால் ஒழிக்கப்பட வேண்டியதாக இருக்கின்றது.
ஏன்னா மக்கள் வந்து ஒவ்வொருவரும் அவருடைய எண்ணம் ஒரு நல்ல திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதில் முதலமைச்சரும் இணைந்து திருவிழாவை கொண்டாட வேண்டும் என்பது விரும்புகிறார்கள். அவர் விரும்பாத பட்சத்தில் குறைந்தபட்சம் வாழ்த்தாவது சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள், வாழ்த்தும் சொல்லவில்லை. இதற்கெல்லாம் தமிழக மக்கள் சரியான நேரத்தில் அவர்களுக்கு எப்படி மறுபடியும் நரகாசுரனை வதம் செய்தோ அதே போல திமுக என்ற நரகாசுரனை மக்கள் வதம் செய்வார்கள். அதான் வாய்ச்சவடாலோட சொன்னா கொண்டாடி காட்டி இருக்கணும் இல்லையா? அந்த அம்மா வந்து கோயிலுக்கு போறாங்க, ஆனா அந்த அம்மா வந்து அந்த அம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்து அவருக்கு புத்திமதி சொன்னா பரவாயில்ல, எப்பா வந்து வந்து தீபாவளி எல்லாரும் பட்டாசு வெடிக்கிறாங்க, நீயும் வந்து பட்டாசு வெடின்னு சொன்னால் அதுவும் ஒரு எல்லாருக்கும் அழகாக இருக்கும். அது 80% திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற இந்துக்கள் இது யோசிக்கப்பட வேண்டும், அவர்கள் கேள்வி கேட்க வேண்டும் என்பது தான் என்னுடைய. நேற்றைய தினம் பாஜக ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து வந்து இந்து அறநிலையத்துறை கலைக்கப்படும் என்று திரு அண்ணாமலை சொல்கிறார். அதுக்கு வந்து இந்து அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு என்ன சொல்லியிருக்காங்க, கிழக்கே ஒதுக்கக்கூடிய சூரியன் மேற்கே ஒதுச்சா கூட தமிழகத்தில் பாஜக ஆட்சிக்கு வரவங்க. உங்களோட கருத்து? திராவிட முன்னேற்ற கழகம் நான் சொன்னேன், ஒரு நரகாசுரன் திராவிட முன்னேற்ற கழகம் வீழ்த்தப்பட வேண்டியது, அது அந்த நாள் நெருங்கிவிட்டது. 2026 அவர்களுக்கு அந்த நரகாசுரனை வதம் செய்யும் நாள் 2026 மே மாதம் திராவிட முன்னேற்ற கழகம் வதம் செய்யப்பட்டு எப்படி நல்ல இன்றைக்கு தீபாவளி கொண்டாடி கொண்டிருக்கின்றோம், நல்லதை செய்து கொண்டிருக்கிறோம், அதுபோல பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி 2026 வரப்போகிறது. இந்து அறநிலையத்துறையை முதல் கையெழுத்தாக அதை க்ளோஸ் பண்ண போக வேண்டிய துறையாகவும் அந்த துறை இருக்கிறது. நேற்றைய தினம் குத்தவாள்சாவடியில் ஒரு கோயிலில் பெட்ரோல் குண்டு வீசியிருக்காங்க ஒரு தனிநபர், ஆளுநர் மாளிகை தொடர்ந்து இப்போ கோயிலையும் பெட்ரோல் குண்டு வீசினதா புகார் பல்வேறு இடத்துல இருந்து எழுந்திருக்கு. தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு எப்படி சீர்கட்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சரனுடைய குடும்பத்தார் சினிமா தியேட்டரில் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகி திருவற்றியூரில் ஒரு வாரத்துக்கு முன்னால் ஓட ஓட வர வெட்டப்பட்டிருக்கிறார். இது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினர் இருக்கிற அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அதே நேரத்தில் ராஜ்பவனுக்கு பாதுகாப்பு இல்லை. ராஜ்பவன் மேலே குண்டு வீசுவது என்பது, கமலாலயத்தின் மீது குண்டு வீசுவது, இன்றைக்கு கோயில் மேலே குண்டு வீசுவது, இதே போல தான் தொடர்ந்து பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல், தலித் மக்கள் இன்றைக்கு தலித் மக்களுக்கு மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருக்கிறத இதை காட்டுகிறது. இதுதான் தமிழ்நாட்டினுடைய சுகாதாரம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியினுடைய அவல நிலையை நேரடியாக நாம கண்கூடாக நேற்று பார்த்த சம்பவம் இது. அனைத்து ஏன்னா நமக்கு ஒரு வேதனை தரக்கூட சம்பவமாக இருக்கிறது. ஒரு சாதாரண சென்னை மாதிரி இருக்கிற நகரத்திலேயே ஒரு மாநகரத்தில் டாக்டர் இல்லாதது அல்லது அங்கே மருத்துவ வசதி இல்லாதது, 1-8 ஃபோன் பண்ணால் அது இந்த நேரத்தில் போய் பண்ணுனா, அப்போ சாதாரண கிராமத்தில் இருக்கிறவங்களுடைய நிலைமை என்ன, ஊட்டி மாதிரி ஊர்களில் கூடலூர் மாதிரி ஊர்களில் இருக்கிறவர்களுடைய நிலைமை என்ன, அதே மாதிரி நாகப்பட்டினம் மாதிரி தூரத்தில் இருக்கிற கடலோரத்தில் இருக்கிறவர்களுடைய நிலைமை என்ன, கடலுக்குள்ளே செல்லுகிற மீனவர்கள் நிலையெல்லாம், இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இதெல்லாம் மாற்றுவதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராக கொண்டிருக்கிறது. விசாரணை அவங்க வந்து ஆல் இண்டிய தலைவர் கொடுத்திருப்பார்கள், அவங்க அது வந்து ஆல் இண்டிய தலைவர் முடிவு. ஆனால் இதை பற்றி எங்களுடைய கட்சி தலைவர்கள் உங்களுக்கு பல முறை எல்லாரும் சொல்லியிருக்கோம், நான் சொல்லியிருக்கேன், எங்களுடைய தலைவர் சொல்லியிருக்கார், வானதி சீனிவாசன் அவர்கள் சொல்லியிருக்கிறார், நயனார் அவர் சொல்லியிருக்கார், எங்களுடைய தேசிய தலைமை அதற்கான நேரத்தில் அவர்கள் என்ன முடிவு சொல்லியிருக்கிறாரோ அது வந்து நாங்கள் இதில் தனிப்பட்ட கருத்து கிடையாது. நான் வந்து பிஜேபியினுடைய கட்சியினுடைய நிர்வாகி, எனக்கு தனிப்பட்ட கருத்து இதில் கிடையாது. கடந்த காலங்களில் அதிமுக உங்களோட இல்லை, இது இதை இது 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 இதை இதை பற்றினா நான் சொல் இது இதில் பற்றினா எங்களுடைய தேசிய தலைமை வழிகாட்டுதல்ல நாங்கள் அதற்கு சம்பந்தமாக அது அப்புறம் பேசுவோம். நன்றி, அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.